என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதுவரை நீ பார்க்காத பிரச்சனைகள் இது என்று ஒன்றும் கிடையாது. பலரிடம் அவமானங்கள், தானே ஏதாவது செய்தால் தோல்வி, தடுமாற்றம் என்ற பல விஷயங்கள் வந்தது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானாய். எந்த ஒரு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல், யாரிடமும் மனம் திறந்து பேசாமல், உனக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டு புதைத்து வைத்திருக்கிறாய். மனதுக்குள்ளேயே பூட்டி வைக்கும் பொழுது மிகப்பெரிய பாரங்கள் தான் அதிகமாகும். அதனால் மற்றவரிடம் சொல் என்று நான் சொல்லவில்லை. உனக்கு இஷ்டமான தெய்வத்திடம் போய் பகிர்ந்து வா. அந்த பாரத்தை அந்த தெய்வமானது தூக்கி சுமந்து உன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும். இதுதான் உண்மை. நீ வேண்டுமானால் முயற்சி செய். உனக்கு எதுவும் சீக்கிரத்தில் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. சீக்கிரமாக நடக்கவில்லை என்றாலும் சரியான நேரத்தில் நடந்து உன் அனைத்து பாரங்களும் சீக்கிரமாகவே குறையும். கவலையை விட்டுவிட நிம்மதியாக இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நான் இருப்பேன். உன்னுடைய வழிகளை சுமக்க உன்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும். காலங்கள் உனக்கான பதில்களை அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லும். நீ பிரச்சனையை பார்த்து பயப்படும் பொழுது அந்த பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு பிரச்சனையை நீ முடிக்கப் போகும் பொழுது அதை பயத்துடன் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான தவறுகளை செய்து விடுகிறாய். பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் நிதானமாக அந்த பிரச்சனையை கையாளும் பொழுது உனக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வராது. உன்னுடைய பிரச்சனையும் பாதியிலேயே முடிந்துவிடும். அதனால் பிரச்சனையை கண்டு அஞ்சாமல் பிரச்சனையை பார்த்தால் துணிந்து நின்று போராட பழகும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தைரியமாக இரு. நான் இருக்கும் வரை எந்த ஒரு வேலையோ பிரச்சனையோ உன்னை தொடராத. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்னா.